தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. ஐந்து ஆண்டுகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணியில் 339 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2013 முதல் கைகளால் துப்புரவு செய்யும் பணிகளில் மனிதர்கள் பணியமர்த்தப்படுவதை தடை செய்தல் மற்றும் மறுவாழ்வு கொடுத்தல் சட்டத்தின் கீழ் மனித கைகளால் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டம் தொடர்பான கேள்விக்கு பதில் கூறிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்தாவலே, சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணியில் 2023 9 மரணங்களும், 2022 66 மரணங்களும், 2020 22 மரணங்களும், 2019 117 மரணங்களும், 2018 67 மரணங்களும் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் தமிழகம்தான் அதிக உயிரிழப்புகளில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கலுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். அவர்கள் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி சென்றும் மகிழ்வார்கள். இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு வினாடிக்கு 7000 கன அடியில் இருந்து 12000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி மேற்கொள்ள தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அவர்மல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த June 14 அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். உடல்நல குறைவு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி சிகிச்சை முடிந்த பிறகு July 17 முதல் புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்று முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 3வது முறையாக நீட்டித்து August 8 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். தனிநபரையோ சமூகத்தையோ மதத்திலிருந்து நீக்க வக்பு வாரியத்திற்கு உரிமை இல்லை என மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சொத்துக்களை அந்தந்த மாநிலத்தில் உள்ள வக்பு வாரியங்கள் பராமரித்து வருகின்றன. இஸ்லாமிய மதத்தில் ஷியா, சுன்னி, அகமதியா என பல உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினரான அகமதியா சமூகத்தினரை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஆந்திர பிரதேச வக்பு வாரியம் தீர்மானம் நிறைவேற்றியது. இஸ்லாத்தில் அஹமதியா முஸ்லிம்களுக்கு இடமில்லை எனவும் அறிவித்தது. மேலும் புகழ்பெற்ற இஸ்லாமிய அமைப்பான ஜமியாத் உலிமா இ ஹிந்த் ஆந்திர பிரதேச வக்பு வாரியம் நிறைவேற்றிய இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெளியிட்ட அறிக்கையில் வக்பு வாரியம் என்பது நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் வருகிறது என்றும் தனிநபரையோ சமூகத்தையோ மதத்திலிருந்து நீக்க வக்பு வாரியத்திற்கு உரிமை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். நடைபாதைகளில் வாகனங்கள் செல்வதை தடுக்கும் வகையில் தடுப்பு கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கம்பங்கள் விதிமுறைப்படி அமைக்கப்படவில்லை என கூறி மாற்றுத்திறனாளியான சென்னையைச் சேர்ந்த பாவனா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் மத்திய அரசு 2016 வெளியிட்ட விதிமுறைகளின்படி நடைபாதைகளில் சக்கர நாற்காலிகள் செல்லும் வகையில் உரிய இடைவெளியில் தடுப்பு கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும், ஆனால் சென்னையில் பல இடங்களில் இந்த தடுப்பு கம்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக செல்ல முடியாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விதிமீறி அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பங்களை அகற்றி விதிகளின்படி அமைக்க உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா ஆதிகேச அமர்வில் வழக்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் ரயில்வே துறைகளை சேர்க்க உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை September 26 தள்ளி வைத்தனர்.
1999 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 கார்கில் வெற்றி தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக வாக்கு சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் மற்றும் வேளாண் சங்கமம் தொடக்க விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று திருச்சி வந்தார். 2 சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவண நினைவு ஸ்தூபியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எந்த சூழலிலும் இந்துக்களை பாதுகாப்போம் என்று வங்கதேச உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் வர வர இந்துக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. அங்குள்ள இந்து கோவில்கள் சேதப்படுத்தப்படுகின்றன. வரும் ஜனவரியில் அந்நாட்டில் அந்நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் எந்த சூழலிலும் இந்துக்களை பாதுகாப்போம் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அசாது சாமன் கான் தெரிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடக்க உள்ள G20 உச்சி மாநாட்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பங்கேற்கிறார். தூத்துக்குடியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும் முகாமை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பெண்களிடம் கலைஞர் உரிமை தொகை தகுதி உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 600 கடைகளில் மொத்தம் 439,999 குடும்ப அட்டைகள் உள்ளன. இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் 8,563 விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4 80% பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். மாநில அளவில் விண்ணப்பங்கள் வழங்கும் பணிகளில் தூத்துக்குடி 4 இடத்தில் உள்ளது என்ற அவர், மாநிலம் முழுவதும் விண்ணப்பம் பூர்த்தி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் மேனுவல் முறையில் முகாம்களில் பதிவு நடைபெறுகிறது என்றார். மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்காது என்ற வதந்தியை பலர் பரப்பி வருகின்றனர். அதை யாரும் நம்ப வேண்டாம். எதிர்கட்சி பொறுத்தவரையில் பாராட்ட மாட்டார்கள், குறைகள் தான் சொல்வார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளம் உள்ள கே. சுந்தரேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கடந்த 2009 காவல்துறையில் சேர்ந்து பல்வேறு இடங்களில் பணியாற்றி வந்தார். இப்போது விளாத்திக்குளம் காவல்துணை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் காவலர் ராஜேந்திரன் இளம்பெண் ஒருவருடன் தனிமையில் இருந்தபோது சிலர் வீடியோ எடுப்பதைக் கண்டு பயந்து ஓடும் காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோ காட்சியில் காவலர் ராஜேந்திரன் டீ ஷர்ட் லுங்கி அணிந்து கொண்டும் அருகில் சுடிதார் அணிந்து துப்பட்டாவை கொண்டு முகத்தை மூடியபடி இளம்பெண் ஒருவரும் மர்ம நபர்கள் இவர்களை வீடியோ எடுப்பதைக் கண்டு பயந்து ஓடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மற்றும் காவல்துறை வட்டாரங்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன் விளாத்திக்குளம் காவல் உட்கோட்டத்தில் 3 உதவி ஆய்வாளர்கள், 1 ஆய்வாளர் என பலர் பாலியல் புகாரில் சிக்கி ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு காவலரின் சர்ச்சை வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரை பாம்புகள் எலிகளை இறைக்காக வேட்டையாடுவதனால் விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. விஷத்தன்மையற்ற இந்த வகை பாம்புகள் வழக்கமாக நிலம், நீர் என அனைத்து இடங்களில் வாழும் தன்மை கொண்டது. இந்த நிலையில் கோவை குறிச்சி பகுதியில் நீர்நிலையில் இருந்த சாரை பாம்பு ஒன்று மீன் பிடிக்க சென்ற ஒருவரின் தூண்டில் முள்குத்தி அதன் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டு தன் இயல்பான வேகத்துடன் ஊற முடியாமல் தவித்தபடி நகர்ந்து சென்றுள்ளது. இதை கண்ட குறிச்சி பகுதி பொதுமக்கள் சாரை பாம்பு குறித்து வன உயிரினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை அமைப்பினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அவர்கள் பாம்பை மீட்டு கோவை கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பாம்பிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தூண்டில் முள்ளை அகற்றினர். சிகிச்சைக்கு பின் சாரை பாம்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூண்டில் முள்குத்தி உயிருக்கு போராடிய பாம்பை மீட்ட வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை அமைப்பின் பாம்பு பிடி வீரர் மோகன் மற்றும் கால்நடை மருத்துவர்களை வன உயிரியல் ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர்.